வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி மற்றும் நடப்பு விவகாரங்களின் தொகுப்பு நேரம். நேரலையில் இணைந்து கொள்ளும் நான் இருதிராசா மதுரா. முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் மனிதாபிமான நிலையை மேம்படுத்த ஜப்பான் உதவி. 3.5 பில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்கவும் தீர்மானம். ரஷ்ய படையினரிடமிருந்து 7 இலங்கை மாணவர்கள் மீட்பு. உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி அறிவிப்பு. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி பிரித்தானியாவுக்கு முதலாவது வெளிநாட்டு பயணம். அதில் நிதியமைச்சராக ரஞ்சித் சியாமலப்பிட்டிய நியமனம். பிரித்தானிய மகாராணிக்கு அஞ்சலி செலுத்த குளிரிலும் மக்கள் காத்திருப்பு. வெளிநாட்டு பிரமுகர்களும் பிரித்தானியாவுக்கு பயணம். ஐநா பாதுகாப்பு சபையில் இந்தியா ஆதரவு தீர்மானத்திற்கு சீனா தடை. சஜித் மிர்ரை பயங்கரவாதியாக அறிவிப்பதற்கு எதிர்ப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். பொருளாதார நெருக்கடியினால் மோசமடைந்துள்ள இலங்கையின் மனிதாபிமான நிலைமையை மேம்படுத்தும் வகையில் மேலும் 3.5 மில்லியன் அமெரிக்க டாலர்களை அவசர நிதி உதவியாக வழங்க ஜப்பான் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. கடந்த மே மாதம் வழங்கிய 3 மில்லியன் அமெரிக்க டாலர்களுடன் சேர்த்து ஜப்பான் அரசாங்கம் மொத்தமாக 6.5 மில்லியன் அமெரிக்க டாலர்களை இலங்கைக்கு வழங்கியுள்ளது. ஜப்பானுடன் நீண்டகால மற்றும் இணக்கமான உறவுகளை கொண்டுள்ள இலங்கை மக்கள் எதிர்நோக்கும் சிரமங்களை போக்குவதற்கு இந்த அவசர நிதியுதவி பங்களிக்கும் என ஜப்பான் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு வழங்கப்படும் ஜப்பானின் உதவி சர்வதேச செஞ்சிலுவை சங்கம், உலக உணவு திட்டம், ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் ஆகியவற்றின் ஊடாக வழங்கப்படுகின்றது. இலங்கையில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உலக உணவு திட்டத்தின் மூலம் 2 மில்லியன் அமெரிக்க டாலர்களையும், சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் ஊடாக 1 மில்லியன் அமெரிக்க டாலர்களையும், ஐக்கிய நாடுகள் சிறுவர் நிதியத்தின் ஊடாக 0.5 மில்லியன் அமெரிக்க டாலர்களையும் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. உக்ரைனில் ரஷ்ய படையினரால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இலங்கை மாணவர்கள் 7 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக உக்ரைன் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். உக்ரைன் மீதான ரஷ்ய படை நடவடிக்கையை தொடர்ந்து ரஷ்ய படையினரால் பலர் தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் உக்ரைனில் உள்ள குப்பியான்ஸ் மருத்துவக் கல்லூரியின் 7 இலங்கை மாணவர்கள் கடந்த மார்ச் மாதம் முதல் ரஷ்ய படையினரால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கார்கிவ் பிராந்தியத்தில் இருந்து மீட்கப்பட்டதாக உக்ரைன் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ரஷ்ய ஆக்கிரமிப்பில் இருந்து விடுவிக்கப்பட்ட பகுதியில் இருந்தே இவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். மீட்கப்பட்ட இலங்கை மாணவர்கள் கட்டடம் ஒன்றில் அடித்தளத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாக அவர் கூறினார். குறித்த 7 மாணவர்களுக்கும் மருத்துவ சிகிச்சை வழங்கப்படுவதாக உக்ரைன் ஜனாதிபதி கூறியுள்ளார். ரஷ்ய படையினரால் ஆக்கிரமிக்கப்பட்ட நகரங்களில் பொதுமக்கள் கொடுமைப்படுத்தப்பட்ட சித்திரவதை அறைகள் மற்றும் வளாகங்களும் உக்ரைன் படையினரால் கண்டறியப்பட்டுள்ளதாக, ரஷ்ய படையினரின் யுத்த குற்றங்கள் குறித்து தகவல் திரட்டப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரித்தானிய மகாராணி 2ம் எலிசபெத்தின் உடலப்பேழைக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் குளிருக்கு மத்தியிலும் 24 மணித்தியாலத்துக்கு அதிகமாக மக்கள் வரிசையில் காத்திருக்கின்றனர். இதற்கமைய 5 மைல்களுக்கு அதிகமாக மக்கள் மகாராணிக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வரிசையில் காத்திருப்பதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரித்தானிய மகாராணி 2ம் எலிசபெத்தின் உடலப்பேழைக்கு மக்கள் 24 மணித்தியாலமும் தொடர்ந்தும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இதனால் புதிதாக வரிசையில் மக்களை இணைந்து கொள்ள வேண்டாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ராணியின் இறுதிச் சடங்கில் சீன துணை ஜனாதிபதி வாங் கிஷான் கலந்து கொள்வார் என அந்நாட்டு வெளிவிவகார அமைச்சு அறிவித்துள்ளது. பிரித்தானிய அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் சீன ஜனாதிபதியின் விசேட பிரதிநிதியாக இவர் கலந்து கொள்ளவுள்ளார். அத்துடன் ராணியின் இறுதிச் சடங்குகளில் 100க்கணக்கான வெளிநாட்டு அரச குடும்ப பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளதாக கூறப்படுகின்றது. இதற்கமைய ஜப்பான் பேரரசர் மற்றும் பேரரசி ஆகியோர் கலந்து கொள்ளவுள்ள நிலையில் அவர்கள் இன்று பிற்பகல் பிரித்தானியாவை வந்தடையவுள்ளனர். மேலும் ராணியின் இறுதிச் சடங்கிற்காக பிரித்தானியா செல்லவுள்ள அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனை அந்நாட்டு பிரதமர் லிஸ்ட்ரஸ் நாளை சந்தித்து கலந்துரையாடவுள்ளார். அத்துடன் அயர்லாந்து, கனடா, போலந்து, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய நாடுகளின் பிரதமர்களையும் பிரித்தானிய பிரதமர் சந்தித்து கலந்துரையாடவுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் ராணியின் இறுதிச் சடங்கு இடம்பெறும் திங்கட்கிழமை ஹீத்ரோ விமான நிலையத்திற்கு செல்லும் மற்றும் அங்கிருந்து புறப்படும் சில விமான சேவைகள் இடைநிறுத்தப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது. அத்துடன் மத்திய லண்டன் மற்றும் வின்ஸ்டர் பகுதிகளில் விமானங்கள் பறப்பதற்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. பிரித்தானிய மகாராணி மறைந்த 2ம் எலிசபெத்தின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வதற்காக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்று அதிகாலை பிரித்தானியாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ள ரணில் விக்ரமசிங்கவின் முதலாவது வெளிநாட்டு விஜயம் இதுவாகும்.
ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்று அதிகாலை 3:33 எமிரேட்ஸ் விமானம் மூலம் துபாய்க்கு புறப்பட்டு சென்ற அவர் அங்கிருந்து லண்டனுக்கு செல்லவுள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதியுடன் 8 பேர் இந்த பயணத்தில் இணைந்துள்ளனர். மகாராணி எலிசபெத்தின் இறுதி நிகழ்வு எதிர்வரும் திங்கட்கிழமை நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் பிரித்தானிய மகாராணியின் மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் இலங்கையில் எதிர்வரும் 19ஆம் தேதி திங்கட்கிழமை தேசிய துக்க தினம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதுடன் அன்றைய தினம் அரசாங்க நிறுவனங்களுக்கும் சிறப்பு விடுமுறை வழங்கப்படவுள்ளது. அத்துடன் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட வேண்டும் எனவும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பணிப்புரை விடுத்தார். எவ்வாறாயினும் அரசாங்கத்தின் அத்தியாவசிய சேவைகளை முன்னெடுப்பதற்கு அரசாங்க விடுமுறை தினம் தடையாக இருக்க மாட்டாது என ஸ்ரீலங்காவின் பொது நிர்வாகம் மற்றும் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு அறிவித்துள்ளது. ஸ்ரீலங்காவின் பதில் நிதியமைச்சராக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாமலபிட்டிய நியமிக்கப்பட்டுள்ளார். பிரித்தானிய மகாராணி மறைந்த 2ஆம் எலிசபெத்தின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வதற்காக ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதியும் நிதியமைச்சருமான ரணில் விக்ரமசிங்கே பிரித்தானியாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளதை அடுத்து இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய பட்டியலை பிரதிநிதித்துவப்படுத்தி ரஞ்சித் சியாமலபிட்டிய நாடாளுமன்றத்துக்கு பிரவேசித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் அரசு துறைக்கான ஆட்சேர்ப்புகளை இடைநிறுத்துவதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் தீர்மானித்துள்ள நிலையில் அரசு சேவையில் ஏற்படும் வெற்றிடங்கள் பல்வேறு அரசு நிறுவனங்களில் உள்ள அதிகளவிலான பணியாளர்களை கொண்டு நிரப்பப்படும் என ஸ்ரீலங்கா பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் ரமேஷ் பத்ரட தெரிவித்துள்ளார். இலங்கையில் அரசு நிறுவனங்களில் ஆள் பற்றாக்குறையோ சேவையை வழங்குவதில் குறைபாடுகளோ ஏற்படாது என ஸ்ரீலங்கா பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் ரமேஷ் பத்ரட தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கம் 2020ஆம் ஆண்டில் 60,000 பட்டதாரிகளை பொதுச் சேவைகளுக்காக ஆட்சேர்ப்பு செய்துள்ளதாக குறிப்பிட்ட ரமேஷ் பத்ரன, எனினும் அவர்களில் பலர் கல்வித் தகமைக்கு பொருந்தாத வேலைகளை செய்வதாக தெரிவித்துள்ளார். இவ்வாறான பட்டதாரிகளை கொண்டு அரசு துறையிலுள்ள வெற்றிடங்களை நிரப்ப முடியும் என அமைச்சர் ரமேஷ் பத்ரன சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் ஸ்ரீலங்கா அரசாங்கம் நிதி மேலாண்மை மற்றும் வாழ்க்கை செலவை குறைப்பதற்கு முன்னுரிமை வழங்குவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கமைய ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் தேசிய பொருளாதார முகாமைத்துவத்திற்கு தேவையான மூலோபாய வழிகாட்டுதல்களை வழங்கும் நோக்கில் பொருளாதாரத்தின் வளர்ச்சி, மீட்சி மற்றும் புத்துயிர் தொடர்பாக பிரதமர் உட்பட்ட 6 பேர் கொண்ட அமைச்சரவை உபக்குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் ரமேஷ் பத்ரன சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கேவின் நடவடிக்கையினால் முப்படையினர் பாதிக்கப்பட்டுள்ளதாக முன்னிலை சோசலிச கட்சியின் செயற்பாட்டாளர் துமித நாகமுவ எச்சரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையில் உள்ள தொழிற்சங்கங்களுக்கும் மக்கள் போராட்டங்களுக்கும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் பயந்துள்ளதாகவும் அந்த பயத்தை யாராலும் இனி இல்லாது செய்ய முடியாது எனவும் அவர் கருத்து தெரிவித்துள்ளார். இலங்கையின் வரலாற்றில் கைவிடாது போராட்டங்களை முன்னெடுத்து அவற்றில் வெற்றி பெறுவதை காட்டிக் கொடுத்தது மாணவர் ஒன்றியம். இவ்வாறான மாணவர் ஒன்றியங்களுக்கு எதிராக ஸ்ரீலங்கா அரசாங்கம் அதன் ஒடுக்குமுறைகளை உபயோகிக்கிறது. அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் உட்பட 2 பேரை கைது செய்து 1 மாத காலம் ஆகின்றது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உட்பட்ட அவரது அரசாங்கம் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு பயப்படுகின்றார்கள். இதேபோல சுதந்திரம் குறித்து கருத்து தெரிவிக்கும் நாமல் ராஜபக்ஷ அந்த சுதந்திரம் மக்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். கடந்த காலங்களில் மக்கள் தங்கள் உரிமைகளுக்காக போராடிய வேளை ஸ்ரீலங்கா அரசாங்கம் மக்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை எடுத்து அவர்களை அடக்கினார்கள். எனினும் அதனை இன்று மீண்டும் செய்ய முடியாது. சூறாவளிக்கு முதல் நிலவும் அமைதியே தற்போது இலங்கையில் நிலவுகிறது. எதிர்காலத்தில் இதனை விட பெரிய மக்கள் போராட்டம் இலங்கையில் முன்னெடுக்கப்படும். முல்லைத்தீவு குருந்தூர் மலைப்பகுதியில் மக்களின் வயல் நிலங்கள் ஸ்ரீலங்கா தொல்பொருள் திணைக்களத்தினால் சுவீகரிக்கப்பட்ட நிலையில் அவற்றை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் பார்வையிட்டுள்ளார். இது தொடர்பாக ஸ்ரீலங்கா தொல்பொருள் திணைக்கள அமைச்சருடன் சார்ல்ஸ் நிர்மலநாதன் தொலைபேசியில் கலந்துரையாடியுள்ளார். முல்லைத்தீவு குருந்தூர் மலையின் கீழ்ப்பகுதியில் பொதுமக்களுக்கு சொந்தமான பல ஏக்கர் விவசாய நிலங்கள் ஸ்ரீலங்கா தொல்பொருள் திணைக்களத்தினரால் கடந்த வாரம் சுவீகரிக்கப்பட்டுள்ளது. அப்பகுதி மக்கள் அது தொடர்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதனின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர். இதனையடுத்து நேற்று மாலை அவர் தொல்பொருள் திணைக்களத்தினர் சுவீகரித்துள்ள மக்களின் விவசாய காணியை பார்வையிட்டுள்ளார். இதன்போது உடனடியாக சம்பந்தப்பட்ட அமைச்சரை தொடர்பு கொண்ட சார்ல்ஸ் நிர்மலநாதன் மக்களின் விவசாய நிலங்களை தொல்பொருள் திணைக்களத்தினர் சுவீகரித்தமையினால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார்.
இதனையடுத்து விவசாயிகள் பாதிக்கப்படாத வகையில் நடவடிக்கை எடுப்பதாக துறைக்கு பொறுப்பான அமைச்சர் உறுதியளித்துள்ளார். யாழ்ப்பாணம் ஏறுபாளையில் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் ஆயுதங்கள் மற்றும் தங்க நகைகள் புதைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் அங்கு அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் நேதவான் ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் கோப்பாய் காவல்துறையினரின் ஏற்பாட்டில் இந்த அகழ்வு பணிகள் இன்று காலை ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் இருபாளை டச்சு வீதியிலுள்ள வீடொன்றின் வளாகத்தினுள் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் தங்க நகைகள் புதைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்து 6 பேர் அகழ்வு பணிக்கு தயாராக இருந்த நிலையில் ஸ்ரீலங்கா காவல்துறை புலனாய்வு பிரிவின் தகவலின் அடிப்படையில் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்களில் ஸ்ரீலங்கா இராணுவத்தைச் சேர்ந்தவர்களும் அடங்கியிருந்தனர். இந்த நிலையில் கோப்பாய் காவல்துறையினரின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் இன்று முற்பகல் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குமாறு ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை வலியுறுத்தும் கையெழுத்து பிரச்சார நடவடிக்கை மூவின மக்கள் செறிந்து வாழும் திருகோணமலையில் இன்று இடம்பெற்றுள்ளது. பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை மீளெடுக்க கோரி நாடளாவிய ரீதியில் ஊர்திவழி பேரணியாக சென்று கையெழுத்து திரட்டும் நடவடிக்கை யாழ்ப்பாணம் மாவட்டப்புறத்திலிருந்து கடந்த 4 தேதி ஆரம்பிக்கப்பட்டது. இந்த ஊர்திவழி போராட்டம் காங்கேசந்துறை தொடக்கம் 25 மாவட்டங்கள் ஊடாக ஹம்பாந்தோட்டியை சென்றடையவுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் வாலிபர் முன்னணியும் தொழிற்சங்க மற்றும் வெகுசன அமைப்புகளின் கூட்டமைப்பும் சர்வஜன நீதி அமைப்புடன் இணைந்து இந்த கையெழுத்து பிரச்சாரத்தை முன்னெடுத்துள்ளனர். இந்த நிலையில் குறித்த கையெழுத்திடும் செயற்பாடானது இன்றைய தினம் திருகோணமலை மாவட்டம் பூராகவும் முன்னெடுக்கப்படுகின்றது. நாட்டிலே மிக மோசமாக அமல்படுத்திக் கொண்டிருக்கின்ற பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்று மூவின மக்களும் தமிழ் சிங்கள முஸ்லீம் மக்கள் ஒன்று சேர்ந்து இதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்று நாட்டின் பல பகுதிகளிலே இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்க சொல்லியான போராட்டங்கள் இனமத வேறுபாடின்றி நடந்து கொண்டிருக்கின்றது. எங்களுக்கு வளர்ச்சிக்கும் வகையில் அந்த போராட்டங்களுக்கு மேற்கொள்கின்ற நாங்கள் நன்றிகளை கூறிக்கொண்டு இன்றைய திருகோணமலை மாவட்டத்தில் நடக்கின்ற இந்த போராட்டம் அனைவரும் ஒன்று சிறந்து தங்களுடைய பொன்னான கையெழுத்துக்களை வழங்கி இந்த அரசாங்கத்துக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். இந்த காட்டுமிராண்டித்தனமான இந்த காட்டாட்சியை நீங்கள் கொண்டு செல்வதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கின்ற இந்த பயங்கரவாத தடுச்சட்டத்தை நீக்கி ஒரு நீதியான ஜனநாயகமான ஒரு நல்ல ஆட்சியை இந்த நாட்டிலே கொண்டு செல்ல வேண்டும். தென்மேற்கு ஆப்பிரிக்க நாடான நமீபியாவிலிருந்து இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்ட 8 சிறுத்தைகளை தனது பிறந்த நாளில் பிரதமர் நரேந்திர மோடி மத்திய பிரதேச காட்டுக்குள் திறந்துவிட்டுள்ளார். இந்தியாவில் அழிவடைந்துள்ள சிறுத்தை இனத்தை மீண்டும் உருவாக்கும் வகையில் தென்மேற்கு ஆப்பிரிக்க நாடான நமீபியாவிலிருந்து 8 சிறுத்தைகள் இந்தியாவிற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. 1948 ஆண்டு இந்தியாவில் கடைசி சிறுத்தை உயிரிழந்ததைத் தொடர்ந்து சிறுத்தை இனம் அழிந்ததாக அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் மீண்டும் சிறுத்தை இனத்தை பெருக்கும் நோக்கில் நமீபியா நாட்டிலிருந்து 8 சிறுத்தைகள் இந்தியாவிற்கு கொண்டு செல்லப்பட்டன. இதற்காக நமீபியா அரசாங்கம் 5 பெண்கள் மற்றும் 3 ஆண்கள் என 8 சிறுத்தைகளை இந்தியாவிற்கு நன்கொடையாக வழங்கியுள்ளது. இந்த சிறுத்தைகள் மத்திய பிரதேசத்தின் குனோ தேசிய பூங்காவில் பராமரிக்கப்பட உள்ளன. இதற்காக நமீபியா சென்றடைந்த சிறப்பு விமானம் மூலம் இந்த சிறுத்தைகள் கொண்டுவரப்பட்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளான இன்று குனோ தேசிய பூங்காவில் திறந்துவிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் கடந்த 2008 ஆண்டு மும்பையில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியான லக்ஷர் தொய்பா பயங்கரவாத அமைப்பின் சஜித் மிர்ரை சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்கும் வகையில் இந்தியா ஆதரவுடன் அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானத்துக்கு சீனா தடை விதித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் அல் கொய்தா தடை ஆணைக்குழு முன்பு சஜித் மிர்ரை சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்கும் தீர்மானத்தை அமெரிக்கா கொண்டு வந்தது. இதற்கு இந்தியா ஆதரவு வழங்கிய நிலையில் சீனா தனது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி தடை விதித்துள்ளது. ஐபிசி தமிழின் பிரதான அனுசரணையுடன் இடம்பெற்று வரும் பிரைடர் பிரிமியர் லீக் எனப்படும் முதன்மை சம்மேளன துடுப்பாட்ட போட்டியின் 7 நாள் சுற்றுப் போட்டி இன்று இடம்பெறுகிறது. தமிழி அமைப்பின் ஏற்பாட்டிலும் யாழ் மாநகர சபையின் இணை அனுசரணையுடனும் ஐபிசி தமிழின் பிரதான அனுசரணையுடனும் நடத்தப்படும் பிரைடர்ஸ் பிரீமியர் லீக் 2022 7 நாள் சுற்றுப் போட்டி இன்று யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மைதானத்தில் இடம்பெற்றுள்ளது. இன்றைய 7 நாள் சுற்றுப் போட்டியில் 3 போட்டிகள் நடைபெற உள்ள நிலையில் 2 போட்டிகள் நிறைவு பெற்று 3வது போட்டி இடம்பெற்று வருகின்றது.
முதலாவது போட்டியில் சுழிபுரம் கிரீன் டிராகன்ஸ் மற்றும் ஜஃப்னா ராயல்ஸ் ஆகிய அணிகள் மோதிக்கொண்டன. இதில் சுழிபுரம் கிரீன் டிராகன்ஸ் அணி 19.4 பந்து பரிமாற்றத்தின் நிறைவில் 9 விக்கெட்டுகளை இழந்து 133 ஓட்டங்களை பெற்று வெற்றியை தரதாக்கியுள்ளது. இரண்டாவது போட்டியில் கிரிக்கெட் நைட்ஸ் அணி மற்றும் ரைசிங் ஸ்டார் அணியினர் மோதிக்கொண்ட நிலையில் கிரிக்கெட் நைட்ஸ் அணி வெற்றி இலக்கை தனதாக்கியுள்ளது. இந்த நிலையில் மூன்றாவது போட்டி அரியாலை கில்லாடிகள் 100 அணிக்கும் சுழிபுரம் ரைனோஸ் அணிக்கும் இடையில் இடம்பெற்று வருகின்றது. கடந்த மாதம் 27 தேதி ஆரம்பமாகிய குறித்த சுற்றுப் போட்டி எதிர்வரும் அக்டோபர் மாதம் 1 தேதி வரை இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய செய்தி நேரம் நிறைவுக்கு வருகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.